கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நெசவாளர் அணி சார்பாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு திமுகவினர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் காலை உணவு வழங்கினர். கலைஞர் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வருகின்றன. அந்த வகையில் மயிலாடுதுறையில் நெசவாளர் அணி சார்பில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் காலை உணவு வழங்கி கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினர். மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் செல்வராஜ் ஏற்பாட்டில் மயிலாடுதுறை நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கியும் தற்போது தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரவுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நெசவாளர் அணி பொறுப்பாளர்கள் சம்பத், அசோக், தர்மலிங்கம், விஸ்வநாதன், நகரமன்ற துணைத் தலைவர் எஸ் எஸ் குமார், தொழிற்சங்க ஓட்டுநர், அணி மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், நகரமன்ற உறுப்பினர்கள் ரத்தினவேல், சர வேதாயின், மணிமேகலை மணிவண்ணன், ரிஷி, மலைக்கோவில் உதயகுமார் மற்றும் நகராட்சி வழக்கறிஞர் சங்கர நாராயணன், சிறுபான்மை அணி நகர அமைப்பாளர் சலீம் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்.